எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. வணக்கம் நேயர்களே, இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட யாருக்காங்க பார்த்தீங்கன்னா, கனெக்ட் படத்துடைய டைரக்டர் அஸ்வின். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். ட்ரெய்லரே ஒரு பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அதை தாண்டி ஒரு சில டேரக்டர்ஸ் மட்டும்தான் ஒரு ஜானர் ஆஃப் டேரக்டர்ஸாக வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்கின் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இருக்கும், அது பார்க்கும் போதே தெரியும். மணிரத்னம் சார் அந்த மாதிரி, அவங்களுடைய ஃப்ரேம், அவங்களுடைய படங்கள், அவங்களுடைய சீன்ஸ் பார்த்தா ஆடியன்ஸ்க்கு அவங்களுடைய படம் சொல்லக்கூட வேணாம், அது பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த மாதிரியான ஒரு அட்டம்ப்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரீங்க, உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணுறீங்க. எனக்கு என்ன குவெஸ்டனாக இருந்ததுன்னா, இப்போ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் வரும்போது கமர்ஷியலாக ஒரு படம், எல்லாருக்குமே ஒரு டேரக்டர்ஸ் ஒரு ஆசை வரும், பெரிய ஹீரோஸ் கூட படம் பண்ணணும், அதுதான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அது ஃபீமேல் சென்ட்ரிக் ஓரியன்டான ஒரு அந்த லைனுக்குள்ளேயே இருக்குது, எதனால் அந்த டிசிஷனை மேக் பண்ணீங்க? சி, இப்போது நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஒரு ஒரு பொசிஷனில் ஜாயின் பண்ணுறோம், ஒரு ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சோ, 1 இயர் கழிச்சோ நம்ம அடுத்த பொசிஷன் போகிறோம், பெட்டர் சேலரி இருக்கும், பெட்டர் பர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுறோம், நம்ம போகிறோம், கிளைம்பிங் த கார்பரேட் லேடர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம போயிட்டு இன்னும் பெட்டரான ஒரு ஜாப் பொசிஷனோ பெட்டர் சேலரியோ எய்ம் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். சினிமா வந்து நான் அதை நான் அப்படி பார்க்கல. நான் அந்த மாதிரி சினிமா பார்த்துருந்தேன்னா நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து சினிமான்றது வந்து ஒரு க்ரியேட்டிவ் அவுட்லெட். இப்போ எனக்குன்னு வர்ற ஐடியாஸ், எனக்கு இருக்கிற தாட்ஸ், ஸ்டோரிஸை வந்து நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் சினிமாவில். அது சினிமா ஒரு நல்ல மீடியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த இன்டென்ஷனில் தான் நான் படம் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணணும் அப்படின்றது எது தீர்மானிக்குது அப்படின்னா, கதை தான் தீர்மானிக்குது. நம்ம வந்து நேச்சுரலாக வந்து நம்ம இப்படி ப்ரோக்ரஸ் பண்ணணும், நம்ம கரியர் இப்படி ஆகணும்னு பிளான் பண்ணி நான் எதையுமே நான் வரைக்கும் பண்ணது கிடையாது. எனக்கு வந்து அந்த காலகட்டத்தில் எந்த கதை வந்து எனக்கு என் மேலே தாக்கத்தை ஏற்படுத்துதோ, எனக்கு பிடிக்குதோ, அதை நான் வெளிப்படுத்தணுன்ற ஒரு நீடு வரும்போது நான் ஒரு படமாக அதை நான் எடுக்கிறேன். அது வந்து நல்லா பண்ணுது, நல்லா பண்ணலை, அது வந்து மக்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது வந்து அது அது வந்து ரிசல்ட். அது வந்து அந்த ரிசல்ட் மேலே எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஆர்வம் கிடையாது. எனக்கு வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். நான் அந்த அந்த படம் எடுக்கையில் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம், எனக்கு கிடைக்கிற ஒரு ப்ளெஷர் தான் நான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அந்த படம் நல்லா பண்ணும்போது எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளுக்கு ப்ரொடியூசரும் ஹாப்பியாக இருக்காங்க, நானும் சந்தோஷப்படுவேன். படம் நல்லா போச்சுன்னா நம்ம ஒரு இன்டென்ஷனில் படம் எடுக்கிறோம், அது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுதுன்றமோ சந்தோஷம் தான். அது வந்து அடுத்த படத்துக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற போது, நான் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு என்னோடய இந்த படம் ஹெல்ப் பண்ணுதா, நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு ஒரு 4 ப்ரொடியூசர் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுதா, ஒரு இன்னொரு 4 ஆக்டர்ஸ் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுதான்றது மட்டும்தான் நான் பார்ப்பேனே தவிர, எனக்கு வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு பெரிய படம் பண்ணி நம்ம வந்து அதுதான் க்ரோத் அப்படின்றத வந்து நான் அதை நான் அப்படி பார்க்கல. நான் அதை க்ரோத்தாக மட்டும் நான் பார்க்கல. அந்த டெண்டன்சியில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, அது அவங்களோட ஒரு ஜேர்னியை நான் பார்க்குறேன். என்னோடய ஜேர்னி வந்து எனக்குன்னு யூனிக்காக இருக்கிற என்னோடய ஜேர்னி வந்து அது நான் தான் அதை நான் வந்து இது பண்ண முடியும். அண்ட் என்னோடய க்ரோத் எப்படின்னா, நான் நினைக்கிற கதைகளை என்னால் ஆத்தென்டிக்காக படம் பண்ண முடியுதா, அது மக்களுக்கு நான் நினைக்கிற விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண முடியுதா, என்னால் ஒரு சினிமா வந்து க்ரியேட் பண்ண முடியுதான்றது தான் என்னோடய இன்டென்ஷனாக இருக்குது. அது இத்தனை வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இதுக்கப்புறமும் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது. ஸோ என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு பிரேக் த்ரூ ஃபிலிம் இல்லை ஒரு பெரிய கமர்ஷியல் படம் அப்படின்றது வந்து என்னோடய ஐடியா தான் நான் வந்து ஒரு ஒரு இதுவாக பார்க்குறேன். இப்போ ஸ்கேலுன்றது, ஸ்கோப்புன்றது, பட்ஜெட்ன்றது ஐடியா தான். அது வந்து படத்தில் நடிக்கிற நடிகர்கள் மட்டும் கிடையாது, அந்த ஐடியாவே வந்து உங்களுக்கு ஆம்பிஷியஸாக இருக்கா, அதுவே வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கிற ஒரு ஐடியாவாக இருக்கான்றது தான் எனக்கு, அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இருக்கிற பொசிஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் பண்ணணுன்ற ஒரு ஆர்வமும் இருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணு. அதே மாதிரி சார், உங்களுடைய படங்களில் ஆடியன்ஸாக பார்க்கும்போது கொஞ்சம் தாட் ப்ராசஸோடு அந்த படம் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கான படமாகவும், ஒரு சில பேர் ஒரு காமனான ஆடியன்ஸ் இருக்காங்க, பேசிக்கான ஆடியன்ஸ், அவங்க எப்போயா ஒரு இடத்தான் படம் பார்க்க வராங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அவங்களுக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்ன்றது என்னோடய ஃபீல். ஆனால் இன்டலெக்சுவலாக ஒரு படம் பார்க்குறவங்களுக்கும் உங்களுடைய ஒரு படங்கள் பயங்கரமாக பேசும், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காமன் ஆடியன்ஸுக்கு அது புரியாமல் போயிடுமோன்ற ஒரு பெரிய க்வெஸ்சன் இருக்குது. நீங்கள் அதை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? மாயாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த கேம் ஓவராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த ஸ்டைல் ஆஃப் ப்ராசஸ் என்னென்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் நடக்குதுன்னா அதில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன், இப்போ கேம் ஓவரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் சைஸே மாற்றிருப்பீங்க, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். பட் அது ஆடியன்ஸுக்கு, எல்லா ஆடியன்ஸுக்கும் புரியுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் நம்புறீங்க அது கண்டிப்பாக அக்செப்டபுளாக இருக்கும், அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற? இப்போது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக நான் இருக்கேன், ஆடியன்ஸ் வந்து எனக்கு கீழே எனக்கு மேலேன்னு நான் பார்க்க விரும்பல. நான் ஃபண்டமெண்டலாக நான் வந்து ஒரு நான் நான் தான் ஒரு ஆடியன்ஸ், நான் ஒரு ஃபேன், நான் வந்து ஒரு ஃபேனாக ஒரு ஃபிலிம் போய் பார்க்குறேன், நான் என்ஜாய் பண்ணுறேன்னா அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஆடியன்ஸுக்கு திரும்ப கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
அண்ட் இன்டென்ஷன் வந்து எல்லாருக்கும் படம் புரியணும், எல்லாருக்கும் படம் பிடிக்கணுன்ற தான் எடுக்கிறேன் நான். எனக்கு புரிகிற எனக்கு பிடிக்கிற படங்களை தான் நான் எடுக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு இந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் போய் சேரும், அந்த ஆடியன்ஸ் மட்டும் தான் போய் சேரணுன்றது இன்டென்ஷன் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் என் படங்கள் இன்டெலக்சுவலாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா என்னை ஹர்ட் தான் பண்ணுவோம். அது என் படம் நீங்கள் வந்து எமோஷனலாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு வந்து எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா என்னை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்னை யோசிக்க வச்சுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னை வந்து இது வந்து இன்டெலக்சுவலுக்கு மட்டும்தான் அந்த படம் புரியணும் பிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா அது வந்து அதனோட இன்டென்ஷனே கிடையாது. இன்டெலெக்ட்ன்றது சினிமாக்கும் இன்டெலெக்ட்டுக்குமே வந்து ஒரு பெரிய கேப் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சினிமான்றது இட்ஸ் அ மீடியம் ஆஃப் எமோஷன், ஃபீலிங்ஸ் தான் அது, வந்து எமோஷன் தான் அது. அது வந்து இன்டெலெக்டை தாண்டி அதில் ஒரு மேஜிக் இருக்குது. இப்போ நிறைய படங்கள் இப்போ நீங்கள் மாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாயா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் வந்து ரொம்ப எளிமையான படம் தான். ஒரு அம்மா வந்து தான் குழந்தைய ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது சொல்லப்பட்ட விதம் வந்து கொஞ்சம் லேயர்டாக இருக்கும். இப்போ அதை வந்து காம்ப்ளெக்ஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் அதை நான் எப்படி பார்க்குறேன், ஒரு லேயர்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படம் வந்து உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியல, பட் எங்கேயோ ஒரு டைரெக்ஷனில் அது போகுது. அது எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல, பட் நான் அவரோடய நான் போகிறேன், நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இவர் கரெக்டாக கொண்டு போய் விட்டுருவார்ன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன்றது தான் ஆடியன்ஸ் உங்கள் கூட வராங்க. ஸோ படம் முடியும் போது அந்த படத்தோட என்டையர் அப்ஜெக்டிவ் வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகும்போது, ஓ ஓ இது அம்மா தானா, இது அம்மா தான் குழந்தைகிட்ட பேச ட்ரை பண்ணாங்களான்ற போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வருதில்ல, நம்மளுக்கு ஒரு எமோஷன் வருதில்ல, அதுதான் முக்கியம் நான் நினைக்கிறேன் நான். படம் வந்து படம் முடியும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எமோஷன் இருக்குது அப்படின்றத நான் முக்கியம்னு நினைக்கிறேன். அண்ட் என் ஆடியன்ஸை நான் பிரித்து பார்க்கல, இவங்க வந்து இன்டெலெக்சுவல் ஆடியன்ஸ், இவங்க நார்மல் ஆடியன்ஸ் நான் பார்க்கல. எங்கள் அப்பா அம்மாக்கு படம் புரியணுன்றதும் என்னோட இது தான். எங்கள் அப்பா அம்மா வந்து படம் பார்க்குறாங்க, படமே பார்க்க மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ரேராக தான் பார்ப்பாங்க. அவங்க என் படம் பார்க்க வரும்போது அவங்களுக்கு என் படம் பிடிக்கணும், அவங்களுக்கு என் படம் கன்வே ஆகணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அது ரொம்ப முக்கியம் எனக்கு, அது ஒரு பெரிய ப்ரையாரிட்டியாக தான் இருக்குது எப்பயுமே எனக்கு. ஸோ அதனால் மாயா வந்து அப்படி தான் ஆச்சு. மாயா வந்து எல்லாருக்குமே புரிஞ்சது, எல்லாருக்குமே பிடிச்சிது. ஸோ எனக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே வந்து மாட்டக்கூடாதுன்றது தான் என்னோடய இது. ரொம்ப கொஞ்சம் கன்வென்ஷனலாக படம் பண்ணாலுமே ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் ஏதோ ஒரு விஷயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க படங்கள் தான் வந்து ஆடியன்ஸ் வந்து இப்போ வரவேற்கிறாங்க. நம்ம வந்து ஒரே பார்த்ததே திரும்ப திரும்ப பார்க்குறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை, எடுக்கிறதுக்கும் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா எல்லாருக்குமே வந்து படம் பார்க்கும்போதும் சரி போர் அடிக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எப்படி என்கேஜ் பண்ணுறீங்கன்றது ஆடியன்ஸ் வந்து அது உங்களோட பர்சனல் ஸ்டைல். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டெக்னிக் இருக்கும் ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணுறதுல. போர் அடிக்காமல் கதை சொல்லணும், அதுதான் முக்கியம். அவங்களுக்கு எமோஷ்னலாக படம் வந்து கிளியராக புரியணும், இது இந்த எமோஷன் தான், அந்த எமோஷன் தான். எல்லா படத்துலையும் அதை ட்ரை பண்ணுறோம். சில படங்களில் அதை வந்து கம்யூனிகேட் ஆகுது கம்ப்ளீட்டாக, சில படங்களை கம்யூனிகேட் ஆகலை. ஆனால் ரெண்டு படத்தையுமே ஒரே இன்டென்ஷன் தான் எடுக்கிறோம். சிலதில் அந்த கேப் இருக்குது, சிலதில் அந்த கேப் இல்லை. அந்த கேப் வருது இல்லைன்றது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கே தெரியுது. ஸோ அது வந்து முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி பண்ணுறோம். அதை நீங்கள் அடுத்தடுத்த படத்தில் கரெக்ட் பண்ணியிருக்கீங்களா? அது வந்து கதைகள் தான் தீர்மானிக்குது என்ன மாதிரியான. சி இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் புரியல அவங்க சொல்கிறாங்கன்னா அடுத்த படத்தில் எடுக்கும் போதும் அது புரியக்கூடாதோ இல்லை புரியணும்னு நம்ம எடுக்கலை. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம பண்ணுறோம். அது கம்யூனிகேட் எப்படி பண்ணலான்றதை நம்ம பேசுகிறோம். பட் யூஸ்வலாக என்னோடய படங்களோட ரிசல்ட் வந்து என்னை பாதிக்காதபடி நான் பார்த்துப்பேன். ஏன்னா அது பாதிச்சதுன்னா நம்ம வந்து இப்போ சக்ஸஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி நிறைய பண்ணணும்னு தோணும், ஃபெயிலியர் ஆச்சுனா இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தோணும். அது ரெண்டுமே தப்பு தான். நம்ம ஒரு ஒரு தடவை ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்கும். ஸோ இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த தாட் ப்ராசஸ்லாம் நான் ஒர்க் பண்ணுவேன். சூப்பர். அதே மாதிரி படத்தோடைய டியூரேஷனாகவும் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கான காரணம் என்ன? எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, இப்போ மாயாவில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி, அப்படியே நீங்கள் அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய கமர்ஷியல் எலமெண்ட்டாக ஒரு ஃபைட்டாக அங்கே வேணுன்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இதில் எனக்கு இன்னும் அந்த மாதிரி இருக்கவே இருக்காதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கணும். ஒருவேளை ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் எல்லா ஆடியன்ஸையும் ரசிக்க வைக்கும்ன்ற ஐடியாலஜியில் அது சொல்கிறதுனால உங்களுடைய படங்கள் அந்த கண்டென்ட் உள்ளே வருதா, இல்லை அது கதையாகவே தேவைப்பட்டு அது பண்ணுறீங்க? ஆக்சுவலி வந்து ஃபார்ச்சுனேட்லி வந்து இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண எந்த ப்ரொடியூசருமே என்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு சொன்னதே இல்லை. நான் படம் முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் எடுத்துமே என்ன கொடுக்குறேன், அவங்க படிக்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் அப்படியே படமாக எடுத்து கொடுத்துருங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி தான் அந்த ப்ராசஸ் இருந்திருக்கு. என்கிட்ட யாருமே வந்து ஆக்டர்ஸும் சரி ஸ்டார்ஸும் சரி ப்ரொடியூசர்ஸும் சரி யாருமே என்கிட்ட வந்து இல்லை இந்த எலமெண்ட் இருந்தால் தான் படம் ஓடும் இது வெயிங்கன்னு யாரும் சொன்னதே இல்லை. அந்த மாதிரி இப்போ சொல்கிறாங்களாலும் எனக்கு தெரியல. ஏன்னா முக்கால்வாசி ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு நல்ல விஷனோட தான் இப்போ நான் ஒர்க் பண்ண மூணு ப்ரொடியூசருமே வந்து ஒரு நல்ல விஷன் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் தான். இப்போ எஸ்ஆர் பிரபு சார் எடுத்துக்கோங்க, அவர் நிறைய படங்கள் இப்போ வரைக்கும் நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. சசிகாந்த் சார் எடுத்துக்கோங்க, வயநாட் வந்து அப்போத்துலேருந்தே ரொம்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான கேட்டகரியில் இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் பண்ணியிருக்காரு. விக்ரம் மேதா, இறுதி சுற்று,
இப்போது இவரே எடுத்துக்கோ, விக்னேஷ் சிவன் சாரே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரே ஒரு டைரக்டர் தான், அவரே ஒரு ஃபில்ம் மேக்கர் தான், அவருமே டிஃப்ரெண்டான அட்டம்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க எனக்கு, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறனோ அந்த படத்தை எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த விஷன் இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸ் அவங்களால கொடுக்க முடியுது. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு நான் ரொம்ப லக்கியாக தான் ஃபீல் பண்ணுறது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா ப்ரொடியூசர்ஸுமே எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் வந்து அதுவும் திரும்பவும் அது கதை தான் தீர்மானிக்குது. இப்போ நான் வந்து ஷூட் பண்ணும்போது ஒரு படம் என்ன டியூரேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஸ்கிரிப்டில் ஒரு டியூரேஷனோட போவோம், பார்த்தீங்கன்னா படத்துக்கும் ஸ்கிரிப்டுக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். சில சமயம் ஷூட் பண்ணும்போது சீன்ஸ் பெருசாகும், சில சமயம் சின்னதாகும். அப்போது படமாக முடிச்சுட்டு பார்க்கும் போது இது 99 மினிட்ஸ் தான் வருதுன்ற போது அதை சுருக்கவோ இல்லை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணவோ எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா கதையோட தன்மை போயிடும், இன்னும் சுருக்கணுன்னா இன்னும் வந்து கதையோட தன்மையை வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடிட் டேபிளில் தான் வந்து ஒரு படத்தோட டியூரேஷன் வந்து டிட்டர்மைன் ஆகுது. அது வந்து படத்தோட ஃப்ளோவும் படத்தோட பேசிங் ரிதம் இதெல்லாம் தான் வந்து அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதோட டியூரேஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அந்த விதத்தில் எடிட்டரும் நானும் உட்காந்து எடுக்கிற டிசிஷன் தான் அது. ஸோ அது ஒருத்தருக்காக ஒரு படத்தை ஒருத்தர்கிட்ட போட்டு காமிச்சு அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு போர் அடிக்குதா, அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா, புரியுதா, அந்த மாதிரி விஷயங்கள் ப்ராசஸ் வந்து ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் போகும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் ஸ்க்ரீனிங்ஸ்லாம் பண்ணி தான் இந்த படத்தோட எடிட் வந்து நம்ம லாக் பண்ணியிருக்கோம். சார், அதே மாதிரி உங்களுடைய படங்களை நான் பார்த்த வரைக்கும் அந்த கமர்ஷியல் எலமெண்ட்டுன்ற விஷயத்தை கரெக்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டே வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மாயாவில் ஒரு அம்மாவுக்கு ஒரு பொண்ணு மேலே இருக்க லவ்வாக இருக்கட்டும், அவங்க பொண்ணு வந்ததுனால அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு சில சீக்வன்ஸாக இருக்கட்டும், அடுத்ததாக இந்த படமாக இருக்கட்டும், கனெக்டாக இருக்கட்டும், கனெக்ட்லேயுமே வந்து ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருக்கமான லவ்வாக இருக்கட்டும். மெயினாக கமர்ஷியல் சினிமா நான் பார்க்கும்போது இந்த மெயின் சென்டிமெண்ட்ஸ்ன்றது இதெல்லாம் இருக்கும், ஒரு அப்பா அம்மா இல்லை அந்த பேரண்ட்ஸ்குள்ளே இருக்க ஒரு பாண்டிங் இல்லை லவ் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேஸை கதைக்குள்ளே நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க? எழுதும் போது தான் அதுவுமே கதைக்குள்ளே வருதா? சி, இப்போ வந்து இப்போ நம்ம யார், நம்ம எந்த மாதிரியான பர்சன், நம்ம எவ்வளோ எமோஷ்னலான பர்சன் தான், அதுதான் நம்ம படத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படும். அதை நான் வந்து இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வெளிப்படுத்தணும் இல்லையோ, என் ஃபேமிலிட்டு வெளிப்படுத்தணும் இல்லையோ, என் படங்கள் அது வெளிப்பட்டுருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு கமர்ஷியல்ன்றது என்னென்னா, வெகுஜன சினிமா வந்து மக்களை போய் சேருது, மக்கள் வந்து பார்க்குறாங்க, அதை ரசிக்கிறாங்கன்றது தான் வெகுஜன சினிமா. அது என்னோட படங்கள் எமோஷ்னலாக இருக்கும்ன்றது தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக கரெக்டான ஒரு சக்ஸஸ் ஆகும் நினைக்கிறேன். இல்லை, சக்ஸஸ்ன்றது கிடையாது, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக, அது வந்து ஒரு எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது சக்ஸஸ்ன்றது வந்து அது வந்து ரிசல்ட்டு, திரும்பவும் நான் சொல்கிறது தான் ரிசல்ட்டு தான் அது. சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றது வந்து அது ரிசல்ட்டு. நான் சொல்கிறது அந்த படத்தை பண்ணும்போதும் இல்லை அந்த படத்தை பார்க்கும் போதோ நீங்கள் என்ன உணர்ச்சி உங்களுக்கு கடத்தப்படுதுன்றது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சீன் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு பயமாக இருக்கணும், பயமாக இருக்கணும் உள்ள சீன் வந்து நீங்கள் அழணும்னா அழணும், நான் உங்களை அள வச்சிடுறேன் இல்லை உங்களை பயமுறுத்திடுறேன் அப்படின்னா, அங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து நான் இன்னும் நினச்சனோ அதை நான் பண்ணிடுறேன். ஸோ அதுதான் நான் வந்து ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டியாக நான் பார்க்குறேன். படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆகுதுன்றது ரிசல்ட்டு தான். எமோஷ்னலாக உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் ஆரம்பிச்சிடும். நீங்கள் மாயா ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ புவர் ஓப்பனிங் இருந்தது அந்த டைமில். ஃபஸ்ட்டே வந்து யாருமே படம் பார்க்க வரல, வீக்கெண்டில் படம் பார்த்தவங்க வெளியே போய் படம் நல்லாயிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா ஃபேமிலியோட வந்து அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய ரன் இருந்தது. மக்களோட படமாக தான் அதை ஆச்சு. நாங்கள் ப்ரொமோட் பண்ணதை தாண்டி மக்கள் வந்து படம் பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லி மற்றவங்ககிட்ட சொல்லி அவங்க வந்து படம் பார்க்கும்போது அது ஆகுது. ஸோ அது ஏன் ஆகுதுன்னா, எமோஷ்னலாக அவங்களை அந்த படம் ஏதோ விதத்தில் அஃபெக்ட் பண்ணுதுன்றதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய பேர் வராங்க அந்த படத்துக்கு. இது நான் முக்கியம்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ என் படத்தை பார்த்துட்டு நீங்கள் இன்டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு சுத்தமாக எனக்கு ஒர்க்கே ஆகலை, எனக்கு வந்து எதுவுமே நான் ஃபீல் பண்ணலைன்னு சொன்னீங்கன்னா அது நான் ஒரு டிஃபீட்டாக எடுத்துக்கிறேன், அது எனக்கு ஒரு ஃபெயிலியராக நான் கன்சிடர் பண்ணுறேன். நீங்கள் என் படம் பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் ஃபீல் பண்ணிங்க, அது கோமாக கூட இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும். நீங்கள் ஃபீல் பண்ண தான் தேட்டருக்கு வரீங்க, நீங்கள் வந்து அங்கே வந்து தூங்குறதுக்கோ இல்லை எதுக்கிடா வந்தோம் அப்படின்றதுக்கோ இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் ஃபீல் பண்ணணுன்றது தான். இப்போ ரொமான்ஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் லவ் ஃபீல் பண்ணணும், லவ் டுடே படம் பார்க்குறீங்கன்னா சிரிக்கணும், அதை கரெக்டாக பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். இந்த படம் உங்களை கண்டிப்பாக பயமுறுத்தும், அதே சமயம் இந்த ஃபேமிலிக்காக உங்களை வந்து அந்த ஃபேமிலிக்கு ரூட் பண்ண வைக்கும். இந்த ஃபேமிலி வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடணும், ஏன்னா நீங்களே அந்த பிரச்சனையை கோத்ரூ பண்ணியிருப்பீங்க லாக்டவுனில், உள்ளே மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் யார்ட்டையும் பேச முடியாமல், அந்த அசோசியேஷன் வந்து இந்த படம் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு படத்தோடைய சக்ஸஸாக நான் எப்படி பார்க்கலாம், அந்த படங்கள் எப்போ பார்த்தாலும் நம்மளை என்டர்டெயின் பண்ணணும், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எமோஷ்னலாக பாண்ட் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லாக்டவுனில் நடக்கிற கதை மாதிரி இருக்குது. லாக்டவுன்லேருந்து நம்ம வெளியில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயர் ஆகுது, ஆனாலும் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நீங்கள் தியேட்டருக்கு கொண்டு வரீங்க. இருந்தாலும் அதை தாண்டி இது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காகவே பெரிய லெவலில் ரீச் ஆகுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே எப்படி வந்தது? இப்போது என்னென்னா, நம்மளுக்கு லாக்டவுனில் நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது.
ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், நம்ம கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து இறந்து போயிருக்கலாம் இன்ஃபெக்ஷனால், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பயங்கரமாக உடம்பு சரியாமல் போயிருக்கலாம், நம்ம அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போயிருக்கலாம், நம்ம யாரோடய பேச முடியாமல் பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கலாம், இறந்து போனவங்கள ஒரு ஃபியூனரல் கூட பண்ண முடியாமல் நம்ம வந்து வழி அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். இப்போது இதில் இருக்கிற எமோஷன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் தேவைப்படும் லைஃப்பில். இது லாக்டவுன் முடிஞ்சிருச்சு, நம்மளாம் நான் நார்மல் நிலைமைக்கு வந்துட்டோம், ஆனால் அதோட எமோஷன்ஸை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணோமா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ பேர் உயிர் ஃபேமிலியை தொலைச்சிட்டு இப்போவும் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. நம்மளால் இப்போ மாஸ்க் அவுத்துட்டோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு எல்லாம் சரியாயிடுச்சுன்றது அர்த்தம் இல்லை. உளவில் ரீதியாகவே நிறையா மாற்றங்கள் நடந்தது அந்த டைம்லையும் சரி அதுக்கப்புறமும் சரி. இப்போது ஒரு பேண்டமிக் வந்து நம்ம யாருமே நம்ம ஜென்ரேஷன் கோத்ரூ பண்ணலை, இப்போ கோத்ரூ பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கோம். அதோட அதுலேருந்து இவ்வளோ ஒரு 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 ஹோப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்ம திரும்பவும் ஹோப் பண்ண ஆரம்பிக்கிறோம்ல, அதை வந்து ஒரு படமோ இல்லை ஒரு கதையோ அதை அக்னாலேஜ் பண்ணி அதை பேசுகிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நடந்த விஷயத்தை வந்து அக்னாலேஜ் பண்ணி அதை பற்றி யோசிக்கவோ அதை பற்றியோ நீங்கள் வந்து இது சிந்திக்க ஆரம்பித்தால் தான் நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ரெட்ரோஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. இப்போ நம்ம நடந்து முடிஞ்சதை நம்ம திரும்பி பார்த்து எதனால் அது நடந்தது, நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம அதுலேருந்து என்ன 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 உணர்ந்தோம் அப்படின்றது, நம்ம வந்து நம்ம ஃபேமிலியோட க்ளோஸ் ஆனோமா இல்லை இன்னும் கொஞ்சம் பிரிவு ஏற்படுத்திருச்சா, நம்மளுக்கு என்ன மாதிரியான கோபங்கள் இருக்குது, என்ன மாதிரியான இது இருக்குன்றதை நீங்கள் ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு படங்களும் கதைகளும் ரொம்ப தேவையாக இருக்குது. பாட்டும் அதுதான் பண்ணுது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கும்போது அந்த பாட்டு வந்த டைமில் நீங்கள் என்ன எமோஷன் கோத்ரூ பண்ணிங்களோ அந்த எமோஷன் நீங்கள் ஒரு வதிலே அந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு வரும். நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும்போது அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, ஆமாம் இல்லை அந்த எக்ஸாம் எழுதணும்ல நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்லன்னு உங்களுக்கு தோணும். இல்லைனா ஏதோ ஒரு பிரேக்கப் அப்போ அந்த சாங் கேட்டிருப்பீங்க, திரும்பவும் அந்த சாங் கேட்கும்போது உங்களுக்கு அந்த பிரேக்கப் ஞாபகம் வரும். இந்த படம் பார்க்கும்போது லாக்டவுனில் நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருக்கோன்றது அந்த படம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அது ஏன்னா நீங்கள் அது ஏன் முக்கியம் நான் நினைக்கிறேன்னா, இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், இதுக்கப்புறமும் கஷ்டம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த படம் உங்களுக்கு கொடுக்குது. அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இதுக்கப்புறமும் கஷ்டம் வந்தாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு ஃபேமிலியாக ஒரு சொசைட்டியாக ஒரு கம்யூனிட்டியாக நம்மளால் சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வர முடியுன்ற நம்பிக்கை இந்த படம் கொடுக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் நான். உங்களுடைய படங்களில் நிறைய உமன் சென்ட்ரிக்காக இருக்குது, உமன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுறீங்க. உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்த உமன் யார்? எப்பவுமே உங்களுடைய அந்த பேனாவில் ஒரு கேரக்டர் எழுதுறீங்க அப்படின் போது கண்டிப்பாக அந்த முகம் தான் ஞாபகம் நான் நினைக்கிறேன். அந்த முகமாக யார் இருக்கா? இல்லை கண்டிப்பாக எங்கள் அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் அதுக்கு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து நான் படிக்கிற கதைகள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் நான் வந்து இது மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆர்ட்ஸ் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய ரீசன். ஏன்னா அவங்க சின்ன வயசில் வந்து இப்போது அந்த தினமலரோட வந்து சிறுவர் மலர்னு சொல்லிட்டு ஒரு சப்ளிமெண்ட் வரும், அது வந்து ஒரு ஒரு சில்ட்ரன்ஸ் ஒரு புக் மாதிரி இருக்கும். எப்படி வாரமலர் வருதோ அந்த மாதிரி சிறுவர் மலர் வரும் ஃப்ரைடே ஆனால். ஸோ அந்த புக்கு வந்து என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அதில் கதைகள் இருக்கும், புதிர் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் பற்றின விஷயங்கள் இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும் அந்த புக்கு படிக்கும்போது. ஸோ அந்த புக்கு படிக்க சொல்லி என்ன அந்த ஹேபிட் என்கரேஜ் பண்ணது எங்கள் அம்மா தான். ஸோ ரீடிங் ஹேபிட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த விதத்தில் எங்கள் அம்மாவை நான் நேரில் பார்க்குறேன். அவங்க எங்கள் அம்மாவுக்கும் ஆர்ட்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்க எதுவும் பண்ணதில்லை, பட் அவங்க ரொம்ப அழகாக வரைவாங்க, நிறையா கவிதைகள் எழுதுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. யார்டையும் காட்ட மாட்டாங்க, பட் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் எனக்கு இந்த டெண்டன்சி வந்தது நான் நினைக்கிறேன் நான். ஸோ அவங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு என் லைஃப்பில் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அப்புறம் என் ஒய்ஃப் வந்து அவங்களுமே இந்த கதை எழுதியிருக்காங்க, என் கூட சேர்ந்து கோரேட் பண்ணியிருக்காங்க. கேமோரும் அவங்க தான் என் கூட சேர்ந்து எழுதினாங்க. அவங்களுமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவங்க வந்த பிறகு எனக்கு வந்து ஜென்ரலாக வந்து விமன் மேலே இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ், அவங்க அவங்க அவங்களோட அவங்க ஜென்ரலாக அவங்களோட நம்ம நம்ம நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, அது எல்லாத்தையுமே எனக்கு வந்து என்னை திரும்பவும் அதை வந்து என்னை யோசிக்க வச்சுது. அது வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள வந்து நல்லா பார்த்துக்குறோம், நம்ம வந்து விமனை எப்படி பார்க்குறோம், ஜென்ரலாக அவங்கள ரோலை எப்படி பார்க்குறோன்றது வந்து என்ன நானே கேள்வி கேட்க வச்சுது இவங்களோட நான் வந்து பழக ஆரம்பித்த பிறகு. ஸோ அந்த விதத்தில் வந்து என்னை ஒரு பெட்டர் ரைட்டராக ஆக்கிறதோட ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லுவோம் அந்த விதத்தில். ஸோ டெஃபினட்டாக இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு. அதே மாதிரி கதைகள் எழுதும் போது அந்த ஹீரோயின் இந்த ஹீரோயின் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி எழுதுவீங்களா, இந்த கதையை ரெடி பண்ணிட்டு தான் அந்த அப்ரோச்? ஆமாம் கண்டிப்பாக. நான் எந்த கதை எழுதினாலுமே எந்த ஆக்டர்ஸையோ ஆக்ட்ரஸஸையோ நான் மைண்டில் வச்சு எழுதுறதில்லை. நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதை எழுதுகிறோம், அதுக்கப்புறமா அந்த கதை முடியும் போது ஓகே யாரை வச்சு பண்ணால் யார் வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து பொருத்தமாக இருப்பான்றது அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிப்போம். சூப்பர். அதே மாதிரி அந்த இரவா காலம்
அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது. இன்னொன்று அந்த ட்ரெய்லர் எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த ஸ்டே அவே பிட்ச் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ரொம்ப லவ் பண்ணுறவங்களுக்கு தான் அது கெட்ட வார்த்தையில் அவங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அந்த லவ்வில் அந்த வார்த்தை எழுதுகிறாங்கன்றது தெரியும். அது ரொம்ப பயங்கர கனெக்டாக இருந்துச்சு. எப்போ அந்த படம் ரிலீஸு, அதை தாண்டி அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய லைஃப்பில் அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கு? ஏன்னா அது அந்தளவுக்கு பயங்கர எமோஷ்னலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக அது உங்களுக்கு கனெக்டாக இருந்தால் தான் அது அந்த இடத்துல பிரதிபலிச்சிருக்குமோன்றது என்னுடைய ஐடியாவாக இருந்தது. இல்லை அதுதான் சி, நம்ம அந்த இன்டலெக்ட் சினிமா, எமோஷ்னல் சினிமா அப்படின்றது டிஸ்கஷனுக்குள்ளே போகும்போது இரவாக்காலம் மென்ஷன் பண்ணணும்னு நான் நினச்சேன். பட் சரி, அது படம் ரிலீஸ் ஆகலைன்றதுனால அதை பற்றி பேசணும்னு நான் விட்டுட்டேன். நான் சி, அது வந்து என்னோடய ரெண்டாவது படமாக வந்திருக்க வேண்டிய படம். ஏன்னா மாயா முடிச்ச பிறகு அந்த படம் பண்ணேன். அந்த படம் வந்திருந்ததுன்னா அது ஒரு ஒரு வேறு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, நான் பண்ண மாயாவிலேருந்து அது வேறுபட்ட ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்துச்சு எனக்கு. அது ட்ரெய்லராக பார்க்கும்போது படமாக எப்படி இருக்குன்னு தெரில. படமாக வந்து அது ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் அது ஒரு எமோஷ்னலான படமும் கூட, நல்ல நடிகர்கள் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அண்ட் எஸ் ஜே சூரிய ஆப்வியஸ்லி அவர் வந்து இறைவி முடிச்சுட்டு இந்த படம் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்காக ஒரு ஃபிசிக்கலாகவும் நிறைய சேஞ்ச் ஆகிருந்தாருன்னு தோணுச்சு. ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது படத்தில். ஸோ அதுலேயுமே வந்து அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார் அந்த படத்தில். அண்ட் அவருக்குமே இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். நான் படத்தோட ரிலீஸ் பற்றியோ மற்ற விஷயங்கள் பற்றியோ நான் பேச விரும்பல. ஏன்னா அது வந்து என்னென்னா, இது வந்து சி, இந்த படம் மட்டும்தான் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்றது இல்லை. நிறையா டைரக்டர்ஸ் கோத்ரூ பண்ணியிருக்காங்க. இப்போ கார்த்திக் நரேனோட படம் இருக்குது, நரகாசுரன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவர் பாலாஜி தரணிதரன் அவரோட ஒரு பக்க கதையை வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது எல்லாமே ரெண்டாவது படமாக இருந்திருக்காங்க டைரக்டருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் இவங்க தான் காரணம் அதுக்கு, இவங்களால தான் படம் ரிலீஸ் ஆகலைன்றது கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரியோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பொருட்செலவில் எடுக்கப்படுற படங்கள் வந்து பல காரணங்களுக்காக டிலே ஆகுது ரிலீஸ் ஆகிறதுக்கு. இது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரையும் அஃபெக்ட் பண்ணுது, அந்த ப்ரொடியூசரையும் அஃபெக்ட் பண்ணுது, படத்தில் வேலை செஞ்ச ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அவங்களையும் அஃபெக்ட் பண்ணுது. யாருமே வந்து இப்போ நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் படத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டேன். படம் ரிலீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆகிடும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அந்த படம் முடிஞ்சிருச்சு. அந்த படம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்தை வந்து முரளி சார் ப்ரொடியூசர் அவரும் படம் பார்த்தார். ரொம்ப பிடிச்சிருந்தது படம். எனக்குமே ரொம்ப ஒரு பர்சனலான படம் அது ஆக்சுவலாக. அந்த படம் வரும்போது அந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நான் இருக்கேன். மற்றபடி வந்து இவ்வளோ பேர் வந்து படம் டீசர் பார்த்துட்டு இப்போவும் வந்து அந்த படத்தை பற்றி என்கிட்ட கேட்குறாங்க, பேசுகிறாங்க, சந்தோஷமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணுறாங்கன்றது. ஸோ அதனால் நம்புவோம் வருவோம்னு சொல்லி. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் உங்ககிட்ட பேசினது. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கனெக்ட்.